ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நம்ம குடும்பம். இன்னைக்கு நம்ம குடும்பம் சேனலில் நம்ம சூப்பரான அவுட்டோர் குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபிஷ் கிரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவுட்டோரில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபிஷ் கிரில் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம ஆயில் சேர்க்காதனால கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஸ்வேதான்றவங்க தான் இதை நமக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இது சீ ஃபுட்டில் ட்ரை பண்ணி காட்டுங்களேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ, அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம டோட்டலாக 4 kgs ஆஃப் ஃபிஷ் எடுத்திருக்கோம், 2 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஷார்ப்பான நைஃப் வச்சு நல்லாவே ஸ்லிட் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மசாலா இறங்கணும்னா இந்த அளவுக்கு டபுள் சைடுமே நம்ம வந்து ஸ்லிட் போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வகையான ஃபிஷ் எடுத்துருக்கோம். இதில் இது தேங்காய் பாறை, இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயுமே நல்ல மசாலா பிடிக்கிறதுக்காக டபுள் சைடு நம்ம போட்டுடலாம். எத்தனை ஸ்லிட்ஸ் வேணாலும் போடலாம். இதுக்கு இங்கே இவ்வளோ டீட்டெயிலாக ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா இதுதான் நமக்கு கிரில்டுக்கு பேஸே. இதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பண்ணலன்னா நமக்கு டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பார்த்துக்கோங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். இது ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம இப்போது ஆட் பண்ண போகிற அடுத்த இன்க்ரீடியன்ட் கரம் மசாலா. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். இதை 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம் நாங்கள். இது கூட அடுத்ததாக இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஃபைனலி உங்களுக்கு தெரியும் எந்த லெவலில் இருக்கணும்னு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ மிளகு, சீரகம், சோம்பு யூஸ்வலி நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நாங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ரெசிப்பியில் வந்து ஒரு யூரோப்பியன் டச் வரும். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் 1-2 கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து ஜஸ்ட் ஃபார் கலர் பர்பஸ் மட்டும்தான். இது கூட சால்ட்டு. சால்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த வந்து கிரில்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் லெமன் ஜூஸை. இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணும் மொத்தமும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கம்மியாக தான் ஆயில் எடுத்துப்போம் ரெகுலராக. இப்போது ஃபிஷ்ஷில் நல்ல மசாலா தடவணும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷையுமே தனித்தனியாக நல்ல மசாலா தடவி எடுக்க போகிறோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு தான். இந்த சூப்பரான லொக்கேஷனில் தான் நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நாவல் மரம், எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்குது. நிறைய காய் வச்சுருக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன், பட் அந்தளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை. நிறைய காய் இருக்குது, ஒரு லீவ்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. இப்போது இந்த மரத்துக்கு அடியில் நம்ம இங்கே குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஹஸ்பண்ட். லாஸ்ட் டைம் நம்ம சிக்கன் கிரில்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தோம், நிறைய குட்டி குட்டி வுட்டன் பீசஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பட் இது சடனாக டிசைட் பண்ணனால எங்களால் வந்துட்டு உட்டன் பீசஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இப்படி கோல் பாக்ஸஸில் கிடைக்குது, ஓகேயா, வெல் பேக்டு. இது 2 kgs பார்த்திங்கன்னா 300 and something வந்தது. இதை வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் அப்படியே ஃப்ளேமாக இருக்காது, வெறும் ஸ்மோக் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும்.
நல்ல ஹீட்டை நல்லா தக்க வச்சு ரொம்ப நேரம் ஹீட் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த கோல். இதில் நாங்கள் வந்து கற்பூரம் அங்கங்கே கொளுத்தி போட்டிருக்கோம். இதில் இது நல்ல தணல் வந்த பிறகு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ தான் வெளியே எடுத்து வச்சுருக்கோம். நல்ல மேரினேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா தணல் செட் ஆகிட்டுருக்கு. எங்கள் அப்பா தான் ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததான் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து க்ரில் பேனில் ஃபிஷ்ஷை செட் பண்ணிடலாம். ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரே சைஸ் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வைக்கிறோம். இப்போது செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த க்ரில் பேனில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டோம். ஃபைனலாக நமக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஒட்டாமல் வரும் பேனில். இப்போது பேனை நல்லா ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேம் நமக்கு கிடச்சிட்டே இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து சிக்கனை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏன்னா ஃப்ளேம் ரொம்ப இருக்குது, திருப்பி விட்டுகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணலாம். பட் இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகி அது உள்ளே விழும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேமில் நமக்கு வந்து கண் ரொம்ப புகையும், கஷ்டமாக இருக்கும் குக் பண்ணுறவங்களுக்கு. நம்ம சேனலுக்காக ஒர்க் பண்ணுறது யாரெல்லாம்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியை சேர்ந்த கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் அவங்கவங்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு ஒர்க்கை ஷேர் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களோட டீம் எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் கிடச்சிது. ஃபிஷ்ஷுன்றனால சீக்கிரமாக இது வந்து குக் ஆகிடும். ஸோ நம்ம அடிக்கடி திருப்பிகிட்டே இருக்கணும், ரொம்ப ஃப்ளேமில் காட்ட தேவையில்லை, அப்புறம் கருகின டேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலி நம்ம ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரெடி ஆகிருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்க தான் ஆப்வியஸ்லி குக் பண்ணாங்க, பட் ஸ்டில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. என் தம்பி பாருங்கள் அவ்வளோ கிளியராக சாப்பிட்ருக்காரான். அடுத்த லாட் வந்து நம்ம ஸ்மோக்லேயே வேக விட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்தது, பட் அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுன்னு சொல்லலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.